வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, ப்ரைவேட் கம்பெனியோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டு ப்ரைவேட் கம்பெனியோட ஜாப் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா, ஸ்மார்ட் காயின் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், டிவிஎஸ் ஃபைனான்ஸ், இந்த ரெண்டு கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா, நான் போகிறது எல்லாமே ப்ரைவேட் கம்பெனி ஜாப் தான். இது வந்து எவ்வளோ நாள் அவைலபிளாக இருக்குன்றது தெரியாது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்த்தாலும் நான் கரண்ட்டாக போடுற வீடியோ வந்து நீங்கள் பார்க்க முடியும். அப்படின்லாம் நான் வந்து இந்தமாரி ஜாப் ரிலேட்டடாக போட்டால் நீங்கள் வந்து வேலை தேடணும் அப்புறம் இருந்தால் சீக்கிரமாக வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்மார்ட் காயின் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் லிமிட்டெடை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்கான பொசிஷன் என்ன பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா, கலெக்ஷன் ஆஃபீஸர் தான். டிவிஎஸ் ஃபைனான்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஆஃபீஸர் தான். ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஆஃபீஸர் தான் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி, எனி டிகிரி நீங்கள் படிச்சிருக்கலாம். கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட் மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 25 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணுன்றாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 ஹவர்ஸ் தான் இருக்கும். இதுக்கு வந்து ஃப்ரெஷர் கேண்டிடேட்டும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 15,000 23,000 உங்களோட சேலரி இருக்கும். லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை. இந்த ஜாபோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்டு எப்போ இன்டர்வியூன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஃபைனான்ஸ் பற்றி பார்ப்போம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் ரிலேட்டட் தான். இது வந்து கலெக்ஷன் ஆஃபீஸர் தான், இதுவும் வேகன்சி இருக்குது. இதுவும் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி படிச்சிருக்கலாம். கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட் மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 20-32 வயசுக்குள்ளே இருக்கணுன்றாங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா 16,000 கிட்ட உங்களுக்கு சேலரி கிடைக்கும். பெனிஃபிட் என்னென்னா ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மதுரை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸில் 1 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதோட நம்பரும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சேலரி ஓகே அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ணி கேட்டுட்டு இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஜாபை பற்றி பார்ப்போம். டெலிவரி ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் எனி குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கலாம். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் தான் எதிர்பார்க்குறாங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20-32 வயசுக்குள்ளே இருக்கணுன்றாங்க. மினிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 25,000 இருக்கும். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர். இதை நீங்கள் பார்ட் டைமாகவும் பார்க்கலாம், ஃபுல் டைமாகவும் பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நம்ம மூணு ஜாபை பற்றி பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு ரெண்டு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ரிலேட்டட் பார்த்துருந்தோம். அந்த ரெண்டு ஜாபோட லிங்க்குமே நான் கீழே கொடுத்துருக்கேன். அதோட என்ன லிங்க்காக மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த கம்பெனியோட மொபைல் நம்பர்ஸ் வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாப் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் போங்க. இந்த லாஸ்ட்டாக கொடுத்த டெலிவரி ஜாப்புக்கு கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இந்தமாரி ஜாப் ரிலேட்டட் வீடியோஸும் போட்டுட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து ஜாப் தேடும் நபராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்த்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நான் கரண்ட்டாக போகிற வீடியோவாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ஜாப் வேகன்சி இருந்துட்டு தான் இருக்குது, ஆனால் எப்பப்போ டைமிங் இருக்குன்றது தான் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப் ப்ரைவேட் கம்பெனியோட ஜாப்ஸ்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸாக கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருனா வேலை தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.